சிவாய நம. அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி ஸ்ரீ மகா அஷ்டலக்ஷ்மி பூஜை வந்து நடைபெற உள்ளது. மலேசியாவில் வந்து பட்டுக்கேவ் அருகே ஐயப்பன் சன்னதியில் வந்து இந்த ப்ரோக்ராம் நடக்குது. நீங்கள் எல்லாருமே முக்கியமாக கலந்து கொள்ளுங்க. ஏன்னா பல பேர் வந்து பல கஷ்டத்தில் இருக்கீங்க. அதே போல் வந்து முறையான வழிபாடுகள் தெரியாததால் சில பூஜைகள் வந்து தடைபெறுது. நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய நட்சத்திரம் குரு யாரு, உங்களுடைய ராசி குரு யாரு, உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் எப்படி வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதே போல் மகா அஷ்டலக்ஷ்மி பூஜைகள் நான் நிறைய பேருக்கு வந்து இந்த உப்பு வழிபாடு சொல்லி கொடுத்துருக்கேன். அது முறையான எப்படி செய்வது, என்ன மந்திரம் பயன்படுத்துறதுன்னு எல்லாமே இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்து அம்மா சில நேரத்துக்கு மட்டுமே இல்லாத முழுமையாக ஒரு ப்ரோக்ராம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி என்னை அழைச்சிருக்காங்க. நிச்சயம் நீங்கள் எல்லாருமே அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளுங்க. ஏன்னா அஷ்டலக்ஷ்மி பூஜைகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல பேர் செல்வாக்கு இல்லாத கஷ்டப்படுறாங்க, ஆரோக்கியம் குறையாக இருந்து வேதனை செய்கிறாங்க, கல்வி ஞானத்தை அறியாமல் ஏதோ ஒரு தடை அவங்களுக்கு இருந்ததே இருக்கு. எதனால இந்த தடைகள், சித்தர்கள் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க பல விஷயங்கள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். முறையான தியானங்கள் எப்படி செய்யறது, எந்த முதிரைகள் பயன்படுத்தினா நன்மை, மந்திரம் எப்படி சொல்லுவது, உங்களுடைய குரு யார், இப்படி பல விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கங்க. கேள்வி நேரமும் இருக்கு. உங்களுடைய கேள்வி, ஆன்மீக கேள்வி என்ன இருக்கோ அது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். காலையில் 9 மணிலேருந்து மாலை 6 மணி முதல் இந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளும் நீங்கள் கலந்துக்கங்க. அதாவது மலேசியாவில் பட்டுக்கேவ் அருகே உள்ள யார் யோகத்தில் இருக்கும் மகாபாகியம் ஐயப்பன் சன்னதியில் நடைபெற உள்ளது. ஒரு சன்னதியில் வந்து ஒரு நிகழ்ச்சி செய்யணுன்னா பல புண்ணியங்கள் அந்த கிரகத்தில் இருக்கும். அதால தான் கடவுள் அந்த இடத்துல அழைக்கப்படுறாரு. நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கங்க. இது வந்து இறைவனுடைய அனுகிரகமால இந்த நிகழ்ச்சி நாங்கள் செய்கிறோம். ஏன்னா சில நேரத்தில் வந்து அவங்களுக்கு முழுமையாக சொல்லி கொடுக்க முடியாததால் பல பக்தருங்க என்னிடம் கேட்டாங்க, இது ஒரு நாள் நிகழ்ச்சியாக நீங்கள் செய்யுங்கன்னு. கண்டிப்பாக நாம் நிச்சயம் அது செய்து உங்களுடைய கஷ்டத்தை இறைவனிடம் கூறி ஒரு நல்ல ஒரு யோகமாக அடுத்த முறை உங்கள் எல்லோருக்கும் நலமாக பெற வேண்டும் என்ற நம்ம இந்த ஆசீர்வாதத்தோடு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து செய்யலாம். நிச்சயமாக எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பல மாற்றம் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சி நடத்தி கொடுப்பேன். ஸ்ரீ அனுகிரகமாக சித்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லோருக்கும் இருக்கட்டும்.